ஆண்களுக்கு தொப்பை தொப்பை ஆமா பெண்களுக்கு தொப்பை தொப்பை ஆண்களுக்கு தொப்பை பெரும்பாலும் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க பெண்களுக்கு தொப்பையால் ஆண்கள் பாதிக்கப்படுவதில்லை ஏன் சார் விட்டு குடுக்குறீங்களா விட்டு குடுக்கல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க ஓகே ஓகே ஆண்கள் தொப்பை வந்து பெரும்பாலும் வந்து வந்துச்சுனாவே அவங்களுக்கு செக்ஸ் ரீதியா பிரச்சனை வரும் அப்படிங்களா ஓகே அதாவது எவ்வளவு தொந்தி அதாவது எவ்வளவு தொப்பை வெளியே வருதோ அவ்வளவும் அவருடைய உறுப்பு உள்ள போயிடும் ஓ ஆண் உறுப்பு பெருசா இருந்த உறுப்பு அதனால உடல் உறவு கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க பெரும்பாலும் உடல் உறவு கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை சிறுத்து போதுன்னு சொல்றாங்க இல்லையா ஓகே ரொம்ப தொப்பை உள்ளவங்களுக்கு அவங்களுடைய ஆண் உறுப்பு ரொம்ப சிறுத்துறோம் சிறுத்துறோம் செக்ஸ் வச்சுக்க முடியாது செக்ஸ் வச்சுக்க முடியாது பெரும்பாலும் தொப்பையை குறைத்து அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான நிலையை உருவாக்குறது பத்தி தான் நம்ம பேச போறோம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணனா அத சொன்னேன் இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து ஹார்ட் வர்க் உண்டு கடினமான வேலை வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோயில் மணிமண்டபம் பெரிய பெரிய இது சிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆமாம் மனிதர்களால் செய்யப்பட்டது தான் இப்போ இந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு மனிதனாவது தன்னுடைய வேலையே தன்னால் செஞ்சிக்க முடியுமா அதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக சார் சாப்பிட்ற சாப்பாடு தட்டு இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக அதை ஏஞ்சி எடுக்க முடியாமல் அதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க அவங்க வேலையாட்கள் சாப்பிட்ட சாப்பாட்டையே அதை எடுக்க முடியாது கை கழுவு கூட வாஷ் பேஷன் போக மாட்டாங்க இங்கே உட்காந்ததுலேயே கை கழுவுவாங்க சூழ்நிலை அது மாதிரி உருவாகி எந்த ஒரு ஒர்க்குமே சாப்பிட்ற சாப்பாட்டையே நான் சொல்கிறேன் அதாவது மற்ற வேலைகள் கூட சொல்லலை சாப்பிட்ற சாப்பாடுன்றது வந்து நம்மளாக ஏஞ்சி உட்காந்து குனிய நிமிர அது மாதிரி இருந்தால் தான் பெரும்பாலும் தொப்பை விழாது அந்த உட்காந்த இடத்துலையே சாப்பிட்றது அந்த உட்காந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறது கிடையாது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தொப்பை விழும் புது மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒன்றும் இது இருக்காது ஒரு 2 மாதம் 3 மாதத்து தொப்பை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஆமாம் அது செக்ஸ்னாலையா இல்லை சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் ஆமாம் சந்தோஷத்தில் வரும் உழைப்பு கடை தான் சொன்னேன் பெரும்பாலும் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தொப்பை இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா கடினமாக வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா தொப்பை இருக்காது உட்காந்து நல்லா சோம்பேறித்தனம் நல்லா சாப்பிட்டு நல்லா சுகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொப்பை இருக்கும் அந்த தொப்பை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து செக்ஸ் ரீதியாக அவங்களுக்கே தெரியும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது தொப்பை அதிகமாக உள்ளவங்களுக்கு ஏன் டாக்டர் கொஞ்சம் இடிக்கிங்களா இடிக்கிறதுன்ற ஒரு பிரச்சனை இல்லைங்க மேடம் நான் சொன்னேன் ஏற்கனவே உறுப்பு சிரித்துடும் இது பெருசு பெருசு ஆக ஆக அது உள்ள சிறுசு சிறுசு போயிடும் அதோட இது அஃபெக்ட் பண்ண முடியாது இது வந்து நிறைய ஆண்களுக்கு உண்டு உடற்பயிற்சி மூலமா தொப்பையை குறைக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா இது வந்து உணவுல ஆயில் உணவு பழக்க வழக்கங்கள் தான் தொப்பையை ஏத்துறது இறக்குறது எல்லாமே உணவு மூலமா தான் அந்த உணவு பழக்கல ஆயில் அதிகமாக சேர்த்துக்காம நான் வெஜிடேரியன் சொல்லுவாங்க ஃபுட்டு நான்வெஜ் ஃபுட்டு அதிகமாக இல்லாமல் நேச்சுரல் ஃபுட்லாம் சாப்பிட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா தொப்பை வராது இது மருந்தே தேவை கிடையாது தொப்பையை குறைக்கிறதுக்கு உண்டான மருந்து அப்படின்னு இல்லை உணவு தான் நம்ம மனசு வச்சா தொப்பையை குறைக்கலாம் கண்டிப்பாக காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கிங்கு ஈவினிங் ஒரு வாக்கிங்கு ஃபுட்டில் வந்து இதை தான் சாப்பிட்ணும் இதை தான் சாப்பிடக்கூடாது ஒரு டயட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணான்னு வச்சிங்களேன் தொப்பையை குறைச்சிடலாம்